രാമാനുജരയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമത് വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുണമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിച്ചമച്യുതപരാംബുദേഗ്മരുഗ്മവ്യാമോഹരസ്ഥലിതരാനിത്രിണായമേന അസ്മദ്ഗുരോർഭഗവതോശ്ചരേകസിന്ധോ രാമാനുജസ്മൃതിരണൌചരണം പ്രപദ്യേ മാതാപിതായുവതയസ്തനയാ വിവേചി സർവം വിദേവ നിയമേണ വദന്വയാനാം ആദ്യസനക്കുളപതേരുദലാഭിരാമം ശ്രീമത്പദംഗ്രീകളം പ്രണമാമി മൂർജ്ജനാം ഭൂതം സരസ്വമഹദാഹ്വയ ഭക്തനാഥ ശ്രീമത്വിസാര കുലശേഖര യോഗി വാഗാൻ ഭക്താംഗ്രീരേണ പരകാല യതീന്ദ്രമിശ്രാം ശ്രീമത്പരാങ്കുശമുനി പ്രണതോസ്മി നിത്യം ശ്രീമന്നൂത്ര രംഗനാരേത്രാട് അധ്യാത്മവിദ്യാലയം ശ്രീമന്നൂത്ര ലക്ഷ്മണാരേത്രാട് സംപ്രാപ്ത ഗുരിയാശ്രമം ശ്രീവാസേന്ദ്ര കടാക്ഷാലക്ഷ്യാത്മയോകാംക്ഷിതം ശ്രീമന്നൂത്ര വാഗതീശയമിനം ഭക്തിയാശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീശ യോഗീന്ദ്ര ഹയാസ്യ പദസേദിനം ഭ്രമതന്ത്ര സ്വതന്ത്രാര്യം ഭജാമ സ്വാത്മസമ്പദം നീലാതുംഗസ്ഥലഗിരി തടീ ശുദ്ധമുദ്ബോധ്യകൃത്തം പാരാർഢ്യം സ്വം ശ്രുതിശതശിര സിദ്ധമധ്യാപയന്തി സ്വശിഷ്ടായാം സദിന കളിപ്പിൻ ജാപലാകൃത്യപുങ്കേ ഗോദാരസ്ത്രീ നമയേർമുദം ഭൂയേ വാസ്തു ഭൂയഹം അന്നവയൽ പുതുവൈ ആണ്ടാൽ അരങ്കർക്ക് പണ്ഡിതിരുപ്പാവൈ പൽപതിയും ഇന്നിഷയാൽ പാടിക്കൊടുത്താൾ നർപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്ത ഹിടർകുടിയെ തൊൽപ്പാവൈ പാടിയവിള വല്ല പൽവലയായി നാടിനീലേയും കടവർക്ക് എന്ന വിധി എന്മയും മാത്രം നാം കടവാ വണ്ണമേ നൽകി ശ്രീകൃഷ്ണചിത്ത കുലനന്ദന കൽപ്പവല്ലീം ശ്രീരംഗരാജ ഹരിചന്ദ്ര യോഗദൃശ്യാം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമലാമിവാന്യാം ഗോദാമനന്യ ശരണ ശ്രണം പ്രപദ്യേ സർവേഭ്യ നമസ്കാര. പതിനേഴാം പാസുരം. അമ്പരമേ തന്നീരേ ചോരേ അരഞ്ചെയ്യും എമ്പെരുമാൻ നന്ദഗോപാലായി കൊമ്പടാർക്കെല്ലാം കൊഴുന്തേ കുളവിലക്കേ എമ്പെരുമാട്ടി യശോദാരി ഉറായി അമ്പരമൂടറുത്ത് ഓങ്കി ഉളകലന്ത് ഉമ്പർക്കോമാനെ ഉറങ്കാതെഴുന്തിരായി ചെമ്പൂർ കലരി ചെൽവാ പല ദൈവാൻ ഉന്തിയും നീയും ഉറങ്കേലോരെമ്പാവായി. പോണ പാസുരത്തിനാല് വായിൽ കാപ്പാവിട്ട് അനുമതി പെറ്റാക്കി അനുമതി പെറ്റുണ്ട് ഉള്ള പോറ ഉള്ള പോയി പാർത്താൽ മുതല്ല നന്ദനുടേ തിരുമാളികളിൽ പ്രവേശിച്ച ഉടനെ മുതല്ല നന്ദൻ പഠിച്ചിട്ടിരിക്കാർ, അപ്പുറം യശോദ പഠിച്ചിട്ടിരിക്കാർ, അപ്പുറം ബലരാമൻ, അതന് പിറകു കണ്ണൻ இந்த வகையில படுத்து தூங்கிட்டு இருக்கா. கண்ணனை பெண்கள்லாம் அபகரிச்சுட்டு போயிடுவாளோ அப்படின்ற ஒரு பயத்துல நந்தன் முதல்ல படுத்துட்டு இருக்க. ஏன் அப்படின்னா அவனோ பேரழகு வாய்ந்தவன், அவனுடைய அழகுல ஈடுபடாத பெண்களே கிடையாது. அப்பேற்பட்ட சௌந்தரியத்தை உடையவன் அவன். கண்ணனுடைய பேரன் அனிருத்தன் பேரு. அவனை சித்திரலேகைன்னு சொல்லக்கூடிய பாலாசுரனுடைய பெண் உஷை அப்படின்றவருடைய தோழியான அந்த சித்திரலேகை அவளுக்காக உசைக்காக அனிருத்தன் அபகரிச்சுட்டு போயிட்டான். அவன் அழகுக்கும் இவன் அழகுக்கும் பார்த்தால் அவனே மன்மதன். மன்மதனுக்கு சமமா இருப்பான் அந்த அனிருத்தன். அப்படி மன்மதனுக்கெல்லாம் மன்மதனா இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணனை பத்தி சொல்லுவா வேண்டும். அந்த அளவுக்கு அழகு படித்தவன் கண்ணன். உலகத்துல அதாவது மக்களுடைய மோகத்தை அழிக்க அவதரித்த இவன் அழகிய ஒரு ரூபத்தோடு இருக்கான், ஒரு அளவில்லாத ஒரு சௌந்தரியத்தோடு இருக்கான் இல்லையா. இவன் விஷயத்துல இவன் அவதரித்தபடினால இவன் விஷயத்துல அதாவது எல்லா விதமான மோகங்களும் அதிகமாயிடுச்சு இவன் விஷயத்துல. மற்ற விஷயத்துல மோகங்கள்லாம் போனால் கூட இவன் விஷயத்துல மோகம் அதிகமாயிடுச்சு இல்லையா. மோகத்தை எல்லாம் நீக்க வந்தவன் மோகங்களை கொடுக்கிறானேன்னு ஒரு ஒரு விந்தையா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். லோகத்தில் இருக்கக்கூடிய மோகத்தை எல்லாம் அழிக்கக்கூடியவன், பற்றுதல் எல்லாம் அழுக்கக்கூடியவன். இவன் விஷயத்துல ஒரு மோகம் ஏற்படும்படி பண்றான் இல்லையா. அதுதான் கண்ணன் என்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விசேஷம். அப்படி ருக்மிணி பிராட்டி கூட இவரை பத்தி பேசுறப்போ ரோண சுந்தரான்னு சொல்றதா பாகவதத்துல இருக்கு. ஏன்னா ஆழ்வார்களும் இவனுடைய அழகுல ஈடுபட்டு நாய்க்கா பாவத்தை ஏற்றுக்கிறா இல்லையா. அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம், அவளுடைய சௌந்தரியம் மிக்கவன் கண்ணன். இந்த பெரியவாள் இல்லாமல் தமிழில் இருக்கக்கூடியவாளை சொல்லும்போது
கண்ணன் என்னும் கருப்பு வெளிச்சம் பட்டால் போதும் கிட்டாதன கிட்டும் கைக்கு எட்டாதன எட்டும் தான் சொல்றா. கண்ணன் முகம் மறந்து போனால் கண்கள் இருந்தும் பயனுண்டும் கேட்கிறார் ஒருத்தர். அப்படியெல்லாம் கண்ணன் மேல ஈடுபடுறவா தமிழ் இலக்கியங்கள்லயும் நிறைய பேர் இருக்கா. அப்படி ஒரு ஒரு கவிதை ஒண்ணு இருக்கு கண்ணனுடைய அழக பத்தி வர்ணிக்கிறப்போ, 16,000 மன்மதர்கள் ஒன்னா சேர்ந்தாலும் கூட கண்ணனுடைய ஒரு அழகுக்கு வர முடியாதா, ஒரு கண்ணனுடைய அழகுக்கு வர முடியாதா இல்லையா? அப்படி ஒரு கண்ணன் அழகு கண்ணனுடைய அழகு அப்படின்னா, ஏகி பவத் திரையுதைரவி மன்மதானாம் எத்தாந்தி சிந்து புருஷதானுகிருதி நசக்கியா சம்பேட்ச சம்யத். இப்படி ஒரு கண்ணனுடைய அழகுக்கு ஈடா 16,000 மன்மத்தர்கள் இருந்தா கூட முடியாதுன்னு சொல்றா. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு புருஷன் லோகத்துல இருக்கான்னா இல்லையா, லோகத்துல புருஷனையும் பெண்கள் அபகரிப்பாள், புருஷனையும் பெண்கள் அதாவது புருஷன் பெண்கள் அபகரிப்பான், பெண்களும் புருஷர்கள் அபகரிப்பாள் இல்லையா. ராவணன் சீதை அபகரிச்சான், கிருஷ்ணன் ருக்மிணி அபகரிச்சான் இல்லையா. அப்படி இந்த மாதிரி புருஷர்களும் பெண்கள் அபகரிப்பாள், சில சமயத்துல பெண்களும் புருஷனுடைய அழகுல மயங்கி போய் புருஷன் அழகரி அபகரிப்பாள் இல்லையா. அந்த மாதிரி இவ்வளவு ஒரு சௌந்தரியம் படைத்தவன் இந்த கண்ணன். அதனாலதான் அம்பரமே தண்ணீரே சோறே அரஞ்செய்யும் தான், அம்பரமே ஆரை என்ன தண்ணீரே குளிர்ந்த நீர் என்ன சோறே அன்னம் என்ன இவைகளை அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். எங்கள் தலைவராக இருக்கக்கூடிய நந்தகோபரே விழித்து எழுந்திருக்க வேண்டும் நந்தகோபரை பிரார்த்திக்கிறார். அடுத்தபடியா கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவழக்கே எம்பெருமாட்டி யசோதா எழுந்திராய். எல்லா கொம்பு போன்ற மாதர்கள் இல்லையா, மாதர்களுக்கெல்லாம் தலைவியா இருக்கக்கூடியவளே, நமது இடுக்குலத்திற்கு ஒரு விளக்காக இருக்கக்கூடியவளே, குலவிளக்கா இருக்கக்கூடியவளே, எம்பெருமாட்டி எங்கள் யஜமானியே யசோதா யசோதா பிராட்டியே எழுந்திருன்னு சொல்றா. அறிவுராய்னா எழுந்திருக்கணும்னு அர்த்தம். அம்பர மூடெழுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே எழுந்திராயினா, அம்பர மூடெழுத்து அதுவும் ஆகாச அவகாசத்தை அழித்து அறுத்து ஓங்கி அதாவது அந்த கட்டாகத்தை நடுவுல பலந்து உலகளந்த உம்பர்கோமானே, அது எல்லா உலகத்தையும் ஈரடியிலால் அளந்த தேவர்களுக்கெல்லாம் தேவராக சுவாமியாக இருக்கக்கூடிய மகானாய் மானே உம்பர்கோமானே மகானாய் செம்பு கழுடி செல்வா பலதேவா. யா ஒரு பொன்னான வீர கழல்களால் உடைய அடியின திருவடிகளை உடையவனாய் செல்வா அப்படின்னா ஜெய ஒரு விஜயத்தையே பெற்றவனே பலதேவாயே பலராமனே உறங்காது எழுந்திராயினா. உம்பியும் உமது தம்பியும் நீயும் உறங்கேலன், நீங்க ரெண்டு பேரும் எழுந்திருக்கணும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த பாசுரத்தினால நந்தகோபனை எழுப்புறா, யசோதி எழுப்புறா, சாட்சாத் பலராமன் எழுப்புறா. இப்படி இந்த பாசுரம் ஒரு ஏற்ற ஒரு பெருமாள் அவ பரிவாரங்களை உள்ளுக்குள்ளேயே போய் அவ பரிவாரங்களை எழுப்புறதாக அமைந்த பாசுரம் இந்த பாசுரம். அது அம்பரமே தண்ணீரே சோரே அதன் நந்தகோபன் முதல்ல படுத்துட்டு அப்படி முதல்ல படுத்துட்டு இருக்கப்போ ஆண்டாள் நாத்தியார் அவரை பெரிய குறையாளின்னு சொல்லி வர்ணிக்கிறார் இல்லையா, வாரி வாரி கொடுக்கும் வல்லவே எழுந்துருன்னு சொல்லி வர்ணிக்கிறான். சரி எங்கெல்லாம் நந்தகோபன் போய் வாரி வாரி கொடுத்துருக்கான் பார்க்கலாம், எங்கெல்லாம் கொடுத்துருக்கான் வாரி வாரி கொடுத்துருக்கானா, இவருக்கு போய் இந்த மாதிரி ஒரு விசேஷம் சொல்லணுமா அப்படின்னா, பாகவதத்தை பார்த்தாலும் சரி விஷ்ணு புராணத்தை பார்த்தாலும் சரி நந்தகோபர் தானம் பண்ணிதான் தெரியல, எங்கதான் தானம் பண்ணியிருக்காரோ தெரியல, ஆனால் நாச்சியாரணத்தர பெரிய வள்ளல்ன்றார். சரி இதுக்கு அர்த்தம் சொல்லணுமோ இல்லையோ, எப்படி பெரிய வல்லல் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, எல்லா தானத்தை காட்டிலும் சிறந்த தானம் முதல்ல பாருங்க அம்பரமேன்றா, எல்லா தானத்தை காட்டிலும் சிறந்த தானம் வஸ்திர தானம்னு சொல்றது வேதம் இல்லையா. வஸ்திரத்துல 33 கோடி தேவதைகள் இருக்கலாம், வஸ்திரம்ன்றது வெறும் சம்ரக்ஷணத்துக்காக மாத்திரம் இல்லை, வஸ்திரத்துல சமஸ்த தேவதைகளும் நம்ம பக்கத்துல இருந்து ரட்சிக்கிறான் நம்மள, அதனால வஸ்திரம் கொடுக்கறப்பவும் வஸ்திரம் கொடுக்கும்போது மந்திரம், உடுத்தும் போது மந்திரம் இருக்கு, கல்யாணத்துல புறவு உடுத்தும் போது மந்திரம் இருக்கு, இப்படி மந்திரத்தை சொல்லிதான் உடுத்தணும்னு இருக்குங்க. சில பேர் பண்ணுவா பாத்துக்கலாம், வெயில் காலத்துல உடம்பு வேர்த்துதுன்னா அவ மேல் வஸ்திரத்தை எடுத்து விசிரிப்பா,
சாஸ்திரம் சொல்றது அந்த மாதிரி விசிரிக்க கூடாதுன்னு. ஏன் அப்படின்னா அப்படி விசிறினா பின்னாடி வரகாலத்துல என்ன ஆயிடுமா, நம்முடைய ஸ்தானத்திலேருந்து நமக்கு நழிவு விழுந்துருவோமா. ஆகையினால நம்முடைய ஸ்தானத்திலேருந்து நழிவு விழாம இருக்கணும்னா வஸ்திரத்தால விசிரிக்க கூடாதான். இது சாஸ்திரத்துல சொல்லியிருக்க விஷயம். வஸ்திரத்தை பூமியில பிரியக்கூடாது, சாட்சாத நேர துணியை துவைச்சிட்டு வஸ்திரத்தை பூமியில பிரியக்கூடாது. அப்படி பிரிஞ்சா அந்த ஆற்றுல ஒரு வருஷத்துக்குள்ள பெரும் அழுகை குரல் கேட்கும்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால வஸ்திரத்துக்கு இவ்வளவு ஒரு ஏற்றம் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்துதான் கர்மானுஷ்டானங்கள் பண்ணணும்னு இருக்கு. அப்படிலாம் கர்மானுஷ்டானங்கள் பார்த்து பார்த்து பண்ணா எப்பதான் முடியுது இல்லையா, அப்படி நினைக்க தோணும் இல்லையா நமக்கும். எப்ப முடியும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வித விதமா கர்மானுஷ்டானங்கள் வேதத்துல சொல்லதான் சொல்லியிருக்கிறேன். சரி, கர்மானுஷ்டானம் சொல்லியிருந்தாலும் அதை ஞானத்துல வச்சுட்டு அனுஷ்டானத்துல கொண்டு வராட்டா கூட அட்லீஸ்ட் ஞானத்திலேயே வச்சுக்கணும் இல்லையா. அதனாலதான் சாஸ்திரம் சொல்றது, சாஸ்திரம் சொல்றது தெரிஞ்சுக்காது வேணுமா. ஏன் அனுஷ்டானத்துல இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா சாஸ்திரம் என்ன சொல்றது வேணுதாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா. அதை பண்ணாமையா இருப்போம் இல்லையா, அதாவது ஒரு நாள் பண்ணுவோம் இன்னொரு நாள் நமக்கு தோணும் இல்லையா, இது தப்பான காரியம் பண்ணக்கூடாதுன்னு தோணும் இல்ல. ஆகையினால சாஸ்திரம் சொல்றது தெரிஞ்சா வச்சுக்கணும்னு சொல்றது சாஸ்திரம். வஸ்திரத்தை தீர்த்தத்தை, அதாவது வஸ்திரத்தை எங்கெல்லாம் உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா நல்லதுக்கும் உபயோகப்படுத்துறா கெட்டதுக்கும் உபயோகப்படுத்துறா. அதனால வஸ்திரம்ன்றது ரொம்ப வசதியான விஷயம், அதை நாம எல்லாம் சம்ரட்சிக்கணும். வஸ்திர தேவதைகள், அதாவது வஸ்திரத்துல சில தேவதைகள் எல்லாம் பிரதிதினம் வாசம் பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் வஸ்திரதானம் ரொம்ப விசேஷம்னு சொன்னேன். அப்படிப்பட்ட வஸ்திரதானத்தை நந்தகோபுரர் பண்ணினாருன்னு நாச்சியார் இந்த இடத்துல தெரிவிக்கிறான் இல்லையா. முதல்ல அம்பரமே அப்படின்னா சரி, பசியோட வரா ரெண்டாவது, பசியோட வந்தவாளுக்கு அன்னதானம் பண்றது ரொம்ப விசேஷம். அன்னதானம் தீர்த்து தானம் நந்தகோபுரர் பண்ணினார்னு சாதிச்சிருக்கா ஆண்டாள் இல்லையா. பண்ணியிருக்காரு சில இடங்கள்ல கிருஷ்ணாவதாரம் பண்றப்போ, கிருஷ்ணன் அவதாரம் பண்றாரு இல்லையா, அந்த சமயத்துல எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்துருக்காருன்னு பாகவதத்துல கிருஷ்ணஸ்கந்தத்துல சொல்லப்படுறது. அப்படி விசேஷமான சத்காரம் பண்ணியிருக்காரு. இது ஒரு விசேஷம் இருக்கு இந்த இடத்துல, அது ஏத்துக்க முடியாது இல்லையா. பகவான் அவதாரம் பண்ணார், ஆகையினால சந்தோஷத்துல வாரி வாரி கொடுத்தார். இப்போ சாதாரண நாட்கள்ல சத்காரம் பண்ணால் அதை சொல்லிச்சா பேசலாம் இல்லையா, அவரை தாத்தா சொல்லிடலாம், கொடை கொடை வல்லல்னு சொல்லலாம். கல்யாண காலத்துல போயிட்டு நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்க போறது, அன்னைக்கு போய் விசேஷமா தானம் பண்ற போயிட்டு குறை வரலன்னு சொல்ல முடியுமா? இல்ல, எதையோ உத்தேசிச்சு பண்றா இல்லையாவா, அதனால உத்தேசிச்சு பண்றபடியால அவளுக்கு வள்ளல்ன்ற பேரானது வராது. எதையும் எதிர்பார்க்காம கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம். அப்படி விசேஷமா வஸ்திர தானம், அன்னதானம், தீர்த்த தானம் பண்ணினாரா எங்கேயாவது இல்லையா? கிருஷ்ணன் பிறந்தப்போ பண்ணார், மற்ற சமயங்கள்ல எங்கேயாவது பண்ணியிருக்காரான்னு பார்த்தா எங்கேயும் பண்ணல. அப்படி பண்ணலன்னு இருக்கிறப்போ எப்படி ஆண்டாள் நிவாரண நாச்சியார் போய் அம்பரமே தண்ணீரே சோரே அறன் செய்யும் அப்படின்னு எப்படி பண்ணுவா? எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு சொல்லியிருக்காளே நாச்சியார். அப்படின்னா நந்தகோபர் பண்ணலன்னா கூட இதுக்கு தெரியவாச்சான் பண்ணி சமாதானம் சொல்றார். நந்தகோபர் பண்ணலதான் வாஸ்துவம், நந்தகோபர் பண்ணன்னா கூட நந்தகோபருடைய பிள்ளையான கண்ணன் பண்ணியிருக்கானே இந்த காரியங்கள் மொத்தத்தையும் இல்லையா. இந்த காரியங்கள் மொத்தத்தையும் நந்தகோபருடைய பையனா இருக்கக்கூடிய கண்ணன் பண்ணப்படுகிறனால ஆகையினால இது ஏற்றம் தான். அப்படின்னு இது எப்படிதான் தொடங்கும் அப்படின்னால் காரண குணாக காரியே சங்கராமந்தின்னு ஒரு நியாயம் சம்ஸ்கிருதத்துல இல்லையா. காரணத்துல இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே காரியமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல வரும். அதனால கிருஷ்ணனுக்கு காரணமான தந்தையானதால் கிருஷ்ணனிடத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணனிடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் மொத்தத்தையும் அவரிடத்துல ஏறிட்டு சொல்லலாம். அது மாதிரிதான் நாச்சியான இடத்துல சொல்றான், அம்பரமே தண்ணீரே சோரே அறன் செய்யும் அப்படின்னா இந்த விசேஷங்கள் மொத்தமே இந்த விஷயங்கள் மொத்தமே கண்ணனுக்கு பொருந்தும். அப்படினால கண்ணனுடைய தகப்பனாரா இருக்கக்கூடிய நந்தகோபாலனுக்கும் பொருந்தும் அப்படின்னு நாச்சியாருடைய அபிப்பிராயமா பெரியவாச்சான் சொல்லி இந்த இடத்துல எழுதுறாரு. இன்னொரு விதமாகவும் வியாக்கியானம் பண்றா சில பேர், உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெச்சலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு. இவாளுக்கு உணவாகவும் இருக்கார், வஸ்திரமாகவும் இருக்கார், தீர்த்தமாகவும் இருக்கார். இப்படிலாம் இருக்கிறபடினால இப்பேற்பட்ட கண்ணனை கொடுத்தவர் யார் அப்படின்னா நந்தகோபாலன் இல்லையா. அதனால அவர் தனியா வேற ஏதாவது வஸ்திரம் தானம் பண்ணணுமாண்டா, அதான் கண்ணனையே நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. கண்ணனையே நம்மகிட்ட கொடுத்த அப்படின்னால அவர் தனியா எதுவும் பண்ண வேண்டாம். அதனால அம்பரம் அப்படின்றதும் கிருஷ்ணன் கண்ணன் தான், சோரேன்றதும் கண்ணன் தான், தண்ணீரேன்றதும் கண்ணன் தான். அதனால
எல்லாமே இங்க எம்பெருமான் தான் அன்பிக்கிறத தவிர இந்த விசேஷிச்சு நந்தகோபுரத்துல சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை. அதனால இப்பேற்பட்ட குறைவள்ளல் யாருன்னா பெருமாளையே நமக்கு கொடுத்தபடினால அவர் குறைவள்ளல் தான். வெறுமன் லோகத்துல இருக்கிற மாதிரி வஸ்திரதானமோ சோ அன்னதானமோ தீர்த்து தானமோ லௌகிக பிரகாரம் பண்ணன்னா கூட ஏவ லௌகிகா லௌகிகா சயவ வைதிகா அப்படின்ற நியாய பிரகாரம் அம்பரமே பகவான் பரியந்தும் சொல்லணும். அம்பரமே அப்படின்னா யாரா அர்த்தம் அப்படின்னா பகவான் தான் அர்த்தம். அன்னம் அப்படின்றது யாரா அர்த்தம் அப்படின்னா பகவான் தான் அர்த்தம். தீர்த்தம் இதுக்கும் பகவான் தான் அர்த்தம். அதனால உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்ற திருவாய்மொழி பாசனத்துக்கு என்னங்க எல்லாமே கண்ணனா இருக்கிற அப்படின்னால இந்த பகவானை கொடுத்தவர் நந்தகோபர். அதனால நந்தகோபர் தானம் பண்ணியவரோ ஆறார். அதனால ஆண்டாள் சொல்லும் போது எப்படி சொல்றான்னா அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சியும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்துறான் அப்படின்னு சொல்றான். இல்லையா பகவானே எல்லா தானமும் பண்ணியிருக்கான். இல்லையா இது பகவானத்திலயும் சம்பவிக்கும். பகவானே எல்லா தானமும் பண்ணியிருக்கான். அம்பரமே ஏன்னா நம்ம கேட்போம் இல்லையா கிருஷ்ணன் எங்க தானம் பண்ணியிருக்கான் அதெல்லாம் கேட்போம். அதனால எங்கெங்க தானம் பண்ணான்னு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால அம்பரமே பகவான் பண்ணியிருக்கான். திரௌபதிக்கு வஸ்திர தானம் பண்ணியிருக்கான். இல்லையா ரொம்ப ஸ்பஷ்டமாவே தெரியிருந்துச்சு சுச்சாதனம் தொழில் உரியப்போ. இல்லையா பகவான் சாட்சாதா அங்க வந்து பகவானுடைய திரௌபதி பகவானுக்கு பகவான் திரௌபதிக்கு வஸ்திர தானம் பண்ற. இல்லையா அதுவும் சாதாரணமா இல்ல இந்த வஸ்திரத்தை கொடுக்குற மாதிரியே சில இடங்கள்ல துரியோதனாரியுடைய பத்தினிமார்கள் இருக்கக்கூடிய கழுத்துல இருக்கக்கூடிய அந்த நூலையும் அறுக்கிறதுக்கான பிரயத்தனம் தான். இங்க புடவை கொடுக்குறான் அங்க இந்த புடவை கொடுத்துட்டே இருக்கா அங்க துரியோதனமார்களுடைய பத்னிகளுடைய கழுத்துல இருக்கக்கூடிய அந்த திருமாங்கலத்துல இருக்கக்கூடிய நூல் தான் ஒன்னு ஒன்னா வழியில வருது. இது இப்படி விசேஷமா வஸ்திரதானமும் பண்றான். சரி எங்க முடிஞ்சு போச்சு ரிஷி பத்னிகள் அத்தனை பேரையும் அழைச்சிட்டு போய் 11,000 பிள்ளைகளோட மொத்த பேரையும் அழைச்சிட்டு போய் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணான். அதே மாதிரி பூக்ஷேத்திர பூமியில சைன்யங்களும் குதிரைகளும் தாகத்தால தவிச்சப்போ பரமாத்மா இல்லையா காண்டீபத்தை வாங்கிட்டு பாரத்தினால பூமியை பிளந்து பூமிக்குள்ள இருந்து தீர்த்தத்தை வர வச்சு எல்லாரும் சாப்பிடுற மாதிரி தீர்த்த தானம் பண்றான். அதனால தீர்த்த தானமா இருக்கட்டும் அன்னதானமா இருக்கட்டும் வஸ்திரதானமா இருக்கட்டும் இது எந்த விதமானே பண்ணி எடுக்கிறபடினால கிருஷ்ணனுடைய தந்தையா இருக்கக்கூடிய நந்தகோபுருக்கும் இந்த பெருமை உண்டுன்றபடினால இங்க அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும்னு சொன்னது நந்தகோபனை குறிக்கிறதா சொல்லியிருக்கான். இல்லையா ஆக அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் சொல்லிட்டு அம்பனார்க்கெல்லாம் தொழுந்தே குலவிளக்கே எங்கெடுமாட்டி யசோதா அறிவுறாயினா. முதல்ல நந்தகோபன் பொறுத்துனா நந்தகோபனுக்கு சில விசேஷங்கள் சொல்லியாச்சு. அப்புறம் நாங்கள் யசோதையை பறிக்கின்றதா யசோதை பக்கமா இப்ப போறா. அடுத்து யசோதையை பிரார்த்திச்சுட்டு யசோதை எடுத்து சொல்றா கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்து யசோதைன்னு சொல்றான். இல்லையா ஒரு பெரிய கொடி இருக்கு அந்த கொடிக்கு வாசனை ஏற்பட்டிருச்சுன்னா அதை எங்க எங்க காட்டும் அப்படின்னா கொழுந்துலதான் காட்டும். ஏ அதே போல ஸ்திரீ ஜாதிகளுக்கு ஏதாவது வாட்டம் கஷ்டம் ஏற்பட்டால் ஏ வாடக்கூடியவள் கஷ்டப்படக்கூடியவள் யசோதை. ஏ யாராவது ஒருத்திக்கு கஷ்டம் வந்துட்டாலும் இவ தனக்கு கஷ்டம் ஏற்பட்ட மாதிரி இருக்கலாம். ஆனா ரொம்ப கீர்த்தி வாய்ந்தவள் யசோதை ரொம்ப வசந்தவோ ஸ்திரீ குலத்திற்கே திலகம் போன்றவள் அவள். இல்லையா அதனால எம்பெருமாட்டி எம்பெருமானை எப்போதும் அனுபவிக்க கொடுத்து வைத்தவள். எம்பெருமான் அம்மா என்று அழைக்கிறனாலே அவனுடைய சின்ன சின்ன லீலைகளையும் பிரதி தினம் பார்த்து பார்த்து அவள் அனுபவித்தபடியினால. ஏன்னா ராமன் இவ்வளவு லீலை பண்ணானான்னு தெரியல. கோசலைக்கு இந்த பேர் கிடையாது இவ்வளவு லீலை பண்ணானோன்னு தெரியல. ஆனால் சின்ன வயசுல இருந்து கண்ணன் ஏகப்பட்ட லீலை பண்றதை நம்ம வாசித்திருக்கோம். அதனால இந்த லீலைகள்லாம் அவன் பார்த்துட்டே இருக்கிறபடினால எம்பெருமானுடைய லீலைகள் மொத்தத்தையும் அவள் அனுபவிச்சபடினால அவள் எம்பெருமாட்டி ஆயிட்டா. நீ அனுமதி கொடுக்கணும்ன்றா எம்பெருமாட்டி யசோதா அறிவுறாய் நீ அனுமதி கொடுக்கணும்ன்றா. சரி இதை கேட்டுட்டு அவளும் உள்ள போங்கோன்னு சொன்ன. அங்க போய் பகவானுடைய திருவடியை பார்க்கிறா. திருவடியை பார்த்தால் அந்த திருவடி முன்னாடி தெரியுது பகவானை காட்டிலும் அந்த திருவடி வசதி இல்லையா. அம்பர மூடருத்தோங்கி உலகளந்த கும்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். அதுவும் ஆகாசத்தையே பழந்து ஆபரண ஜலத்தை கிழித்துன்னு வந்தது இல்லையா அந்த திருவடி. ஆனா அந்த திருவடிக்கே ஒரு மகிமை இருக்கு. அப்பேற்பட்ட திருவடி இல்லையா அது. அந்த திருவடியை பற்றி கொண்டால் நமக்கு கஷ்டம்ன்றதே கிடையாதுன்னு சொல்லியிருக்கா ஐயா. ஆகையினால தேடுவார் தேட நின்ற சேவடி தானும் தேடி நாடுவார் அன்று கண்ட நான்முகன் அப்படின்னு அதுவார் சாதித்தா போல இந்த திருவடின்றது அவ்வளவு ஏற்றம்.
இந்த திருவடி மேல போச்சு, ஓங்கி உலகளந்தப்போ இந்த திருவடி மேல போச்சு. திருவடி மேல போன பிறகு அந்த பிரம்மா தன் கமண்டல தீர்த்தத்தினால திருவடி அலம்புறார். அந்த பிரம்மலோகத்துல அந்த தீர்த்தம் தான் பிரம்மலோகத்திலிருந்து விழுந்து பகீரதனால பூமிக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னாடி என்ன ஆச்சுன்னா பகீரத் பாதாள லோகத்துக்கு போச்சு. திரிபதகான்னு பேர் வந்தது அதுக்கு. பகவானுடைய திருவடியில ஒரு க்ஷணம் பட்ட தீர்த்தமே பகீரதி கங்கா இப்படி எல்லாம் பெயர்பட்டது. இல்லையா, கங்கா தீர்த்தம் எப்படின்னா நம்ம பாவங்கள் எல்லாம் போக்குறது. ஒரு க்ஷணம் திருவடியில பட்ட தீர்த்தத்துக்கே இவ்வளவு பெருமை இருக்குன்னா அந்த திருவடி நம்ம மேல பட்டால் எவ்வளவு பெருமை இருக்கும், எவ்வளவு மகிமை ஏற்படும்னு இந்த கோபியர்கள் எல்லாம் பார்க்கிறாளாம். இந்த சுவாமி தேசிகரே சாச்சார் இல்லையா, விடாய் தீர கங்கா ஸ்நானம் பண்ணுவாரை போல அப்படின்னு. அப்படி மத்தியானம் வேலை செஞ்ச கலப்பு, கலப்பு போறதுக்காக என்ன பண்றேன், கங்கையில ஸ்நானம் பண்றேன். கங்கையில ஸ்நானம் பண்ணா களைப்பு மட்டுமா போறது அப்படின்னா, களைப்பும் போறது கூடவே நம்ம பண்ண பாபங்கள்லாம் போறது இல்லையா. அந்த அளவுக்கு பெருமை அந்த நதிக்கு. இங்கேயும் பகவானுடைய திருவடியை பார்த்து மங்களாசஸ்தம் பண்றான். எப்படி மங்களாசஸ்தம் பண்றான்னா, சாட்சாத் அந்த ஓங்கி உலகம் அந்த உத்தமன் பேர்பாடின்னு அந்த திருவிக்கிரம அவதாரத்தை சொல்லி பிரார்த்திக்கிறான். திருவிக்கிரம அவதாரத்தை சொல்லி பகவானிடத்துல மங்களாசஸ்தம் பண்றான். இது தேகலீ சுஷ்டிலையும் சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். பக்த பிரிய பைதா பரிவர்த்தமான முக்தாவிதான விரதே ஸ்தவ பூர்வமா சீத ஆராவளி பரமதோ ரசனா கலாபா அப்படின்னு தேகலீசத்தில சாதிக்கிறார் தேசிகன். அந்த அளவுக்கு பக்தர்களை சம்ரட்சிக்கணும்ன்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு அவதாரத்தை எம்பெருமான் எடுத்திருக்கான். இல்ல, எம்பெருமான் ஓங்கி உலகளக்கிறான். உலகளக்கிறப்போ மேல் லோக்கம் வரைக்கும் போறது அந்த திருவடி. இல்லையா, வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கு. திருவடிக்கு மேல நட்சத்திர கூட்டங்கள் நிறைய இருக்கு. அந்த நட்சத்திர கூட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, எம்பெருமானுடைய திருவடிக்கும் மேல் கட்டு போல தெரிஞ்சுதான். ஏன் அதுவும் வளர்ந்துட்டே போறது. அந்த திருவடி வளர்ந்து முதல்ல திருவடிக்கு மேல் கட்டு போல தெரிஞ்சது, அப்புறம் திருவடி மறுபடியும் மேல போயிட்டே இருக்கு. அப்புறம் அந்த நட்சத்திர கூட்டம் எம்பெருமான் திருவடிக்கு ஆரம் போல தெரிஞ்சுதான். ஏன் மறுபடியும் மேல போயிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பெருமானுடைய திருவடிக்கு அது ஒட்டியானம் போல தெரிஞ்சுதான் நட்சத்திர கூட்டங்கள்லாம். இப்படி எம்பெருமான் ஓங்கி உலகளந்து சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நட்சத்திர கூட்டங்களுடைய ஸ்தானங்கள் மாறி மாறி போயிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு எம்பெருமானுடைய திருவடி ஓங்கி வளர்ந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு. உறங்காது எழுந்திராய்னா, உறங்காது எழுந்திராய். ஐயா, நீ தூங்கிட்டு இருக்கியே, நீ தூங்கிட்டு நீ இதுல வந்து எங்களை சம்ரட்சிக்கணும்னா. இது திரை திருவந்தாதியில இருக்கு ஒரு பாசுரம். சொல்லில் குறை எல்லை சூதரியா நஞ்சமே எல்லி பகலன்னது போதும் தொல்லை கண் மாத்தானை கல்லாம் ஓர் ஐவரையே மாறாக காத்தானை காண்டும் நீ கான். அல்லும் பகலும் உன்னையே நினைச்சிட்டு வாழ்ந்தா பாண்டவன். அவளுக்கா பல வேலைகளும் பண்ணவன் இவ்வளவு பண்ணிட்டு தன்னை கடைசி பரையும் கடங்காரனாவே சொல்லிட்டேன் இல்லையா. இதே மாதிரி எங்களுடைய விஷயத்திலயும் நீ உண்ணாது உறங்காது இருக்க வேண்டாமா, எங்களை மாத்திரம் இப்படி நிறுத்திட்டியே. ஆண்டவாளுக்கு எத்தனையோ உபகாரங்கள் பண்ணிட்டோம், தன்னை கடங்காரன்னு சொல்லிட்டியே, எங்களுக்கு நீ ஒண்ணுமே உபகாரம் பண்ணவே இல்லைன்னா. சரி, பகவான் ஒண்ணுமே பேசல, இதெல்லாம் கேட்டுட்டு பிரார்த்திச்சு வாய மூடின்னு இருக்கான். சரி, இவன் என்ன நினைக்கிறான், நாம முறைத்தவரை பிரார்த்திச்சுட்டோமோன்னு நினைக்கிறான் கோபியர்கள் எல்லாம். நாம அந்த பக்கம் தானே இவன் படுத்துட்டு இருக்கான். முதல்ல மூத்தவன் படுத்துட்டு இருக்கானே, அவனை போய் எழுப்பாமல் சின்னவனை எழுப்பு தப்புன்னு நினைக்கிறானோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பலராமன் வந்து பலராமன் எழுப்புறாளாம். அப்படின்னா செம்பர் கோயிலடி செல்வா பல தேவா இந்தியும் நீ என் குரந்தே லோரன்பாவே அப்படின்னு. இப்போ பல தேவனை பார்த்து எழுப்புறான் பலதேவன். பெருமாள் பாகவசனம் முன்னிட்டு பெருமாளை எழுப்பணும்னு இருக்கு. அதனால கம்சங்க பண்ணா நமக்கு இந்த கதை தெரியும். தேவையினுடைய கர்ப்பத்துல குழந்தைகள்லாம் வந்து பிறக்கிறதா இருந்தது. அதனால கீர்த்தி மந்தன்ற குழந்தைகள் ஆரம்பிச்சு வருஷம் ஆறு குழந்தைய அவன் கொண்டுட்டான். அதனால ஆதிசேஷனுடைய அம்சாவதாரமா ஏழாவது பலதேவன் பிறந்தார். பலதேவன் பிறந்தவொடனே பகவானுடைய சங்கல்பத்தினால அங்கேருந்து வெளியில் இழுக்கப்பட்டேன். வெள்ளை இழுத்து என்ன பண்றாருன்னா, வெளியில இழுத்து சங்கர்ஷன்ற திருநாமத்தோட இவரை வெள்ளை இழுத்து கர்ப்பத்துல இருந்த பலராமன் கொண்டு போய் வசுதேவருக்கு இன்னொரு ஒரு மனைவி இருக்கா, அவ அங்க ரோஹிணியுடைய கர்ப்பத்துல வச்சு அங்கே அவரை அவதாரம் பண்ணும்படி பண்ணார். அப்படி ரோஹிணி இடத்துல பிறந்தார் பலதேவன் பலராமன். எட்டாவது கிருஷ்ணன் பிறந்தார். அப்படி இப்போ இந்த மாதிரி
பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே லக்ஷ்மணன் அங்க அவதரிச்சார். இப்போ பெருமாள் இவருக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே இங்க முன்னாடி அவதரிக்கிறார். அப்படி இவருக்கு ஒரு ஏற்றம் இருக்கு இல்லையா, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா கிருஷ்ணன் அத்தியந்தம் கிருஷ்ணனோடையே லக்ஷ்மணன் ராமனுடைய கைங்கரியம் பண்ணார். அதே மாதிரி கிருஷ்ணன் பலராமனுக்கே கைங்கரியம் பண்ணும்படி கிருஷ்ணன் அவதரித்தார். அந்த அளவுக்கு பலராமனுக்கு ஒரு ஏற்றம். அதனால செம்பூர் கழுவடி செல்வா பலதேவான்னு சொன்னான். இப்படி உன்னை விட்டுட்டு அவர்கிட்ட போயிட்டோம் இல்லையா, பலராமனே நீ பிறந்தவரதான் இந்த இல்லத்துல எல்லாம் சுகமாகவே நடந்தது, ஆகையினால லக்ஷ்மணனா பிறந்த போதும் நீ கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த, ராமன் தூங்கும் போதும் தூக்கமின்றி தூக்கமே இல்லாதபடி நீ பரிவுடன்லாம் பண்ண, அதே மாதிரி இப்ப நீ அண்ணனா அவதரிச்சிருக்க, அண்ணனா அவதரிச்சிருக்கிறப்போ நீ கைங்கரியம் பண்ணதான் ஆசைப்படுவ, அதனால் நீ கைங்கரியம் பண்ண ஆசைப்பட்டால் நீ உன் தம்பியை எழுப்பி எங்களுக்காக வந்து இந்த காரியத்தை பண்ணணும்னு பிரார்த்திக்கிறாளாம். அப்பேற்பட்ட இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு உன் தம்பிய நாங்க உங்க தம்பியை அடையறதுக்காக வந்து இந்த நோன்பு நோத்துட்டு இருக்கோம், அதனால உங்கையும் நீயும் இறங்க உன் தம்பியும் எழுப்பி எங்களை ரட்சிக்கணும், எங்களுக்கு பறையின்ற மோட்சத்தை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு பலராமனையும் பிரார்த்திக்கிறாங்க. இப்படி இந்த பாசுரத்தினால நந்தகோபன் யசோதா பலதேவர் கிருஷ்ணர் எல்லாரையும் பிரார்த்திக்கிறதா அமைஞ்சது இந்த பாசுரம். இந்த பாசுரத்துல சாமானிய அர்த்தத்தை காட்டிலும் விசேஷ அர்த்தம் ரொம்ப வசதி. அதனால சாமானிய அர்த்தத்தை பார்த்தா இந்த பாசுரத்துல நந்தகோபர் யசோத பலராமன் கிருஷ்ணன் இவால எழுப்புற மாதிரி தெரியும். ஆனா இந்த பாசுரத்துடைய உள்ளர்த்தம் ரொம்ப விசேஷம். எப்படி அப்படின்னா வரிசையா யாரை எழுப்புற அப்படின்னா ஆச்சாரியன், திருமந்திரம், திருமந்திரார்த்தம், திருமந்திர சாரம், இந்த நான்கும் தான் இங்க சொல்லப்படுறது. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் அப்படின்ட்டு இருக்கு. ஆச்சாரியன் மூணு தானம் பண்ற, அம்பரம் தான் வஸ்திரம், அம்பரம் தான் ஆகாசம் இல்லையா, சிதம்பரம் அப்படின்ற ஊர் எல்லாருக்குமே தெரியும். சிதேவ அம்பரம் சிதம்பரம், சித்துனா ஞானம், ஞானாகாசம், திருச்சித்திரகூடம்ன்ற பேரும் அதுக்கு இருக்கு. அதனால அம்பரம் அப்படின்னா ஆகாசம்னு அர்த்தம், பரமாகாசம்னு சொல்லுவா, யோமபதம்னு சொல்லுவா இல்லையா. இப்படி பரமாகாசம்னா வசந்த லோகமா இருக்கக்கூடிய வைகுண்டம், அந்த வைகுண்டத்தை கையில வைத்திருக்கிறவா யாராரு அப்படின்னு பார்த்தால் ஆச்சாரியர். அதனால ஆச்சாரிய ஆச்சாரியால பிரார்த்திச்சால் நமக்கு வைகுண்டம் கிடைக்கிறதுன்றது முடியும் இல்லையா. அது மாதிரி அர்ச்சராதி மார்க்கத்துல நம்முடைய ஆத்மா அர்ச்சராதி மார்க்கத்துல போகணும்னா அதுக்கு ஆச்சாரியனுடைய உபதேசம் முக்கியம். ஆச்சாரியனுடைய உபதேசத்தை கேட்டு நடந்தால் நமக்கு பரமபதம்ன்ற ஆகாசமானது கண்டிப்பா கிடைக்கும். இது கிடைக்கக்கூடியவா கிடைக்காதபடியா பண்றது யாரு அப்படின்னா ஆச்சாரியால் தான். சரி, இது அம்பரமே ஆச்சாரியால் ஆச்சு, அம்பரமே சோரே அரஞ்செய்யும் அப்படின்னா சோரே அன்னதானமும் ஆச்சாரியால் பண்றா இல்லையா. அன்னம்னா யாரு அப்படின்னா அன்னம் பிரம்மே திவ்ய தானாத் குருவைவா ருமிஹி மருணம் பிதர உபசார அதீகி பகவோ பிரம்மே தி. அது வரும்போது சௌபாஜ்மா நிபூதா நிஜாயந்தே அப்படின்னா வருது. வரும்போது ஆகாஷாத் வாயு வாயோ ரக்னி அக்னிராபா அக்னப்ருதிவி பிருத்திவியாம் லோகிமையா கோஷதீப்யான்னமோ இப்படிலாம் சொல்லியிருக்கேன். இப்படிலாம் சொன்னா இதெல்லாம் அந்த அன்னம் யாரு அப்படின்னா இதெல்லாம் பகவான தான் போய் சேரும் இல்லையா. சைத்திரிய உபநிஷத்து அழகா சொல்றது, குரும ரிஷி தன் தந்தையான வருக பகவானை பார்த்து கேட்கிறார் குரும்பம்னா எதுன்னு கேட்கிறார். அப்போ அவரவரே அவளே அதை உணர்ந்துக்கணும்ன்ற அப்படின்னால தபஸ் பண்ணு, நீ தபஸ் பண்ண நீயே தெரிஞ்சுப்பேன்னு சொன்னார். குருகு போய் தபஸ் பண்றார், கொஞ்ச நாட்கள் கழிச்சு வரார், பரபிரம்மத்தை தெரிஞ்சின்றேன்னு சொல்றார். எது அப்படின்னு கேட்கிறார், அன்னம் பிரம்மே திசு தானா அப்படின்னு இல்ல, அன்னம் பிரம்மேச்சு கேதானாத், அன்னம் பிரம்மே என்று தெரிந்து கொண்டேன் இல்லையா, அன்னம் தெரிந்து கொண்டேன்னு அவர் குருமரிசு சொல்றார். அப்படி அன்னமே பரபிரம்மம் இல்லையா, பிரசாதம் இல்லாம நம்மளால இருக்க முடியுமானா, இருக்க முடியாது. மத்தியானம் சாப்பிடாம ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னா அசுத்தமா பண்ணவே முடியாது இல்லையா, அன்னமயம் ஹி சரீரம். அதனால நம்ம காரியம் பண்ணணும்னா அதுக்கு அன்னம் வேணும், அன்னம் இல்லாம நம்மளால காரியம் பண்ணவே முடியாதுன்னா. சரி, ஒரு ஆச்சாரியன் ஒரு அழகா கதை சொல்றா. ஒரு ஆச்சாரியன் என்ன பண்ணாலும் சிஷ்யனுக்கு தேய்பிரையில சாதம் போட ஆரம்பிச்சாராம். ஒவ்வொரு நாளும் தேய்பிரைன்ற அப்படினாலும் ஒவ்வொரு நாளும் சாத்த குறைச்சிட்டே வந்தாராம். அம்மாவை சண்டிக்கு பட்டி போட்டாராம். சரி, சூர்ணமா படிச்ச வேதத்தை மத்தி சொல்லுன்னு சொல்றாராம். அவனுக்கு ஒண்ணுமே வாயில வரலையா, எல்லாம் மறந்தே போச்சான், ஏன்னா பசி மயக்கம் அவனுக்கு. சரி, வளர்ப்புறையில ஆரம்பிச்சாராம். ஒரு நாள அன்னத்தை ஜாஸ்தி பண்ணிட்டே வந்தாராம். பௌர்ணமி இன்னைக்கு மறுபடியும் சொல்லுன்னு கேட்டாராம். அவன் பூர்த்தியா சொன்னானா,
இது வரைக்கும் வாசிச்ச வேதத்தை பூர்த்தியா சொன்னானா. அந்த அளவுக்கு என்னடா அப்படின்னா அன்னம் தான் எல்லாத்துக்கும் காரணமே காரணமா இருக்குன்னு. அதுவும் வேதம் சொல்றது அன்னத்தை அதிகமா பண்ணணுமா, இதுதான் விரதமும். அன்னத்தை அதிகமா பண்ணி நாலு பேருக்கு சதி ஆராதனை பண்ணும், இதான் விரதம்னா. அன்னம் இந்தியாது விரதம், அன்னத்தை நிந்திக்க கூடாது இல்லையா, அதே விரதமா வச்சுக்கணும்னு வேதம் சாதிக்கிறது. அப்படி லோகத்துல நம்ம சாப்பிட்றப்ப கூட சாப்பிட்றதுன்றது ஒரு யஜ்ஜம், அது எப்படி பண்ணணும்னு தெரியாது நமக்கு சொல்லியிருக்க. அன்னம் எவ்வளவு வசத்தின்னு சொல்லிட்டு நம்ம ஆற்றுல இலையில சாதம் பரிமாறுறான்னு வச்சுருந்தோம். சாதம் பரிமாறினால் அதில் கல் மண் இதெல்லாம் இருக்கும், இதுதான் நமக்கு கோபம் வரும். கோபம் வந்தா கத்துவோம், இப்படி மண் கல் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தெரியவா சொல்றான். ஏன் அப்படின்னா இந்த கல் மண்லாம் இலையில பார்க்கறிய பகவானுக்கு நிவேதனம் பண்ணும் இல்லையா. பகவானுக்கு அமுதி சேர்க்கிறப்ப இந்த கல் மண்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுதுதானே, கண்ணுக்கு தெரியல. சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடாட்டா போன்னு நம்ம நாலு வேலை செய்ய கட்டிட்டு சேனாயசுவா அப்பானாயசுவான்னு பண்ணி முடிச்சிடும். ஆனா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கிறாங்க. அதனால சாப்பிடும்போது மட்டும் அது நினைக்கூடாது, பூர்த்தியாகவே நாம இதை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இலையில அன்னம் எப்படி இருந்தாலும் வாயை திறக்காம சாப்பிடணும் இல்லையா. அதனாலதான் பெரியவாள் சில பேர்லாம் உச்சி இலையில சேர்த்துக்க மாட்டான். அதனால அதாவது கேட்கும்போது பகவான் நிவேதி பேசி பதார்த்த பேசி கிம் உபேட்சித்தம்னு கேட்பா சாத்தாதிகள். அதனால பகவானுக்கு நிவேதிக்கப்பட்டது எப்படியோ அப்படியே நம்ம வந்து ஏத்துக்கணுமோ தவிர நாம தனியா இலையில ஒரு டைனிங் டேபிள் பண்ணிடுக்கிறோம். அதனால பெரியவாள் சாதிக்கிறப்ப கூட இலையில அப்படியே சாப்பிடணும். இல்லையா அன்னத்துல லோபம் ஏதாவது இருந்ததுனால் ஏதாவது கம்மியா இருந்தால் சாப்பிட்ட பிறகு சொல்லணுமா, சாப்பிடும்போது சொல்லக்கூடாது, சாப்பிடும்போது மௌனமா சாப்பிடணுமா. அன்னத்தை வச்சுட்டு யாரையும் வெய்யக்கூடாது. அதே மாதிரி சாப்பிட்றவாளையும் நாம வெய்யக்கூடாது இல்லையா. நாமளும் கையில சாப்பிட்ட வச்சுட்டு யாருகிட்டயும் பேசக்கூடாது, நிந்திக்க கூடாது. சாட்டு யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு இருக்காங்க, சாட்டு முடிஞ்சு அப்புறமா வெயிறேன்னு சொல்லி நம்ம காத்துட்டு இருக்கணுமா. அதனால அப்படி சாப்பிடும்போது யாராவது சாப்பிடும்போது நாம நிந்திச்சாலோ இல்ல நாம கையில சாப்பாட்டை வச்சுட்டு யாரையாவது நிந்திச்சாலோ நமக்கு சாப்பாடு கிடைக்காம போகுமா, இதுதான் சாபமா இல்லையா. அதுவும் அந்த சாபம் விட்டுருமா, அந்த அன்னம் சொல்லுவான் நான் உனக்கு கிடைக்காமல் போக தரவதுன்னு சாபம் விட்டுருமா. ஆகையினால இதெல்லாம் உபரிசி சொல்ற வார்த்தை, ஆகையினால இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால ராத்திரியில பிச்சை கேட்காருன்னு சொல்லியிருக்கு. கனித்தனவ சதவு பிரத்யாசி தீக்ஷதம், ராத்திரி வேலையில பிச்சை கேட்காத. ராத்திரி வேலையில பிச்சை கேட்கறதுன்றது மகாபாபம்னு கைத்திரிய உபரிஷத் சொல்றது. ஏன் இதேதான் ராத்திரி வேலையில பிச்சை கேட்டுட்டு போறாம இருந்தாலும் மகாபாபம்னு சொல்றது. ராத்திரி வேலையில பிச்சை கேட்காதே சொல்றது வேதம். ராத்திரி வேலையில பிச்சை கேட்டுட்டால் அதான் தெரியவா சொல்லுவா, சார் ராத்திரி வேலையில போய் கேட்டு தொலைச்சிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அம்மாலாம் எழுந்து பண்ணி கொடுத்துட்டுதான் காரியம் பாப்பா. ஏதாவது கேட்டா ராத்திரி வேலையா இறக்கி கேட்டியே என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா ராத்திரி வேலையில கேட்டுட்டா அதை செஞ்சே ஆகணும்னு சொல்றது. மத்தி பிக்ஷத்தே சிக்ஷத்தே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இல்லையா. அவன் பிச்சை எடுக்க வரல, நம்மள சிக்ஷிக்க வந்திருக்கான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா, இதோ உபரிசி சொல்றதுதான். அதனால போன ஜென்மால ரா பிச்சை கேட்டுட்டு வந்தானா, அவனுக்கு போடலையா, உடனே அடுத்த ஜென்மால தனக்கே ரா பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சான். அதனால நாமோ ரா பிச்சை கேட்கக்கூடாதுன்றது ஒரு புறம் இருந்தாலும் ரா பிச்சை கேட்டுட்டு நமக்கு போடல அப்படின்னா நாம அவளுக்கு போடலன்னா அடுத்த ஜென்மாவில நமக்கு ராபிக் ஷோ எடுக்கிற மாதிரி நிலைமை வந்துருமா. இதுவும் சாஸ்திரம் சொல்லுதான். அதனால இப்படிலாம் மனசுல சுருக்குள்ள சுருக்குள்ளா படுற மாதிரி வேதம் சொல்லுவான்னு நம்ம கேட்கல அப்படின்னா அப்படின்னா அர்த்தம் நமக்கு இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இப்படிதான் இருக்கும். பெரியவாளும் ரிஷிகளும் நமக்கு அப்படிதான் பண்ணியிருக்க அர்த்தங்களை. அந்த அளவுக்கு வேதத்துல அன்னம் அவ்வளவு வஸ்தின்னு சொல்றது, அன்னம் தான் பரபிரம்மம்னு சொல்றது. என்ன மறுபடியும் நம்ம சுருக்கோம் அப்படின்னு வருணன் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்தார். பிராணம் தான் பிரம்மம் அப்படின்னா நானும் பிரம்மேதி விதானா அப்படின்னு பிராணம் தான் பிரம்மம்னு. சரி அது எப்படினா அன்னம் சரீரத்துல இருந்தாலும் கூட பிராணம் என்னென்ன சாப்பிட முடியுமா, அதனால பிராணம் தான் அப்படின்னு மறுபடியும் தபசுக்கு போனார். கொஞ்ச நாட்கள் கழிச்சு மறுபடியும் போனேன், மனசே பிரம்மன்னார். மனோ பிரம்மேதி விதானா அப்படின்னு மனசுதான் பிரம்மம் அப்படின்னு. எப்படினா ஒரு அண்டா நிறைய சக்கரை பொங்கல் இருக்கு, ஒரு அண்டா நிறைய துளியோரம் இருக்கு, ஒருத்தருக்கு பிராணமும் இருக்கு சரீரமும் நன்னா இருக்கு, ஆனா மனசு சரியில்லை இல்லையா. அதனால என்ன பண்றோம், சாப்பிடவே தோணல மனசு சரியில்லை அப்படின்னால புளி ஒரு கையில வச்சு பயன் வேடிக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதனால மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. சரி மறுபடியும் போ அப்படின்னா விஞ்ஞானமே ஞானம் தான் பிரம்மம் அப்படின்னு இல்லையா. இப்படி போய் 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 வந்தார். கடைசியில எதிரா பிரம்மன்னா ஆனந்தம் தான் பிரம்மன்னு. அந்த ஆனந்தம் பிரம்மம் எதிரா அப்படின்னா ஆனந்தோ பிரம்மே திக்கு தானாத்த
அந்த ஆனந்தம் எங்கடா இருக்குன்னா சாக்கா சீவைரூபத்துல இருக்குன்னு உபனிஷம் சொல்றது. இப்படி ஒண்ணு ஒன்னா ஒரு மறுபடியும் மறுபடியும் தபஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறார். இப்படி தபஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறாருன்னு இந்த விஷயத்தை நமக்கு யார் சொல்றான் அப்படின்னா ஆச்சாரியன் தான் சொல்றான். அதனால்தான் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும்னு இப்படி ஆச்சாரியன் சொல்ற அப்படின்னால இது அவ்வளவு ஏற்றத்தோடு இருக்கக்கூடியது இந்த இடம். அதனால அம்பரமே தண்ணீரே சோறு அரஞ்செய்யும் அன்னதானம் பண்ற அன்னதானத்தை அன்னதானம்ன்றது ஆச்சாரியார் பண்றான். நமக்கு இல்லையா சரீரத்துக்கான அன்னம்ன்றது ஒரு சாமானியம் இல்லையா. பரமாத்மா அடையணும்னா அதுக்கான அன்னம் எதுன்னா ஆத்மா அத்தியாத்ம சாஸ்திரம். அது யார் அப்படின்னு கொடுக்குறா அப்படின்னா ஆச்சாரியன் தான் கொடுக்குறான். அந்த அளவுக்கு ஆத்மாவுக்கு ஏற்றதான ஒரு வித்தியை கொடுக்குறபடினால ஆச்சாரியர் வசதியா இருக்கா நம்மளுக்கு நம்ம கண் முன்னாடி. அதனால பரபிரம்மமாகிற அன்னத்தை நம்ம கொடுக்குறபடினால அம்பரமே தண்ணீரே சோரே அரங்கின்ற பாசுரத்தை சொல்லப்பட்டவாள் தானம் பண்றதா சொல்லப்பட்டவாள் ஆச்சாரியால் தான் அப்படின்னா. சரி என்னன்னா தீர்த்தத்தை கொடுக்குறவா யாருன்னா தீர்த்தத்தை கொடுக்குறவாளா ஆச்சாரியால் தான். எந்த தீர்த்தம் அப்படின்னா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விரஜா நதியை நம்ம கொடுக்குறாளாம். அந்த விரஜா நதியை போய் தேடுற ஒரு பாக்கியத்தை விரஜா நதியை அடையிற ஒரு பாக்கியத்தை கொடுக்குறா. விரஜா நதி தீர்த்தத்தை கொடுக்குற கங்கை எப்படி கங்கா ஸ்நானம்னு சொன்னோமோ அதே மாதிரி விரஜா நதி அந்த விரஜா நதி அடையக்கூடிய பாக்கியம் நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னா ஆச்சாரியால் மூலமா தான் கிடைக்கிறது. அதுவும் வேதம் சொல்றது பகவான் ஒரு தண்ணீர் பந்தல். வேத பாஷ்யத்துல வித்யாரண சுவாமி தெரிவிக்கிறாராம் பகவான் ஒரு தண்ணீர் பந்தல் இல்லையா. இந்த லோகத்திலே இருக்கு இல்லையா தண்ணீர் தாகம் எடுத்தா அங்கங்க தண்ணீர் பந்தல் எல்லாம் போடுறாங்க தமிழ்நாட்டுல எல்லாம். அப்படி ரொம்ப தண்ணீர் பந்தல் போடுறதுன்றது ஒரு வழக்கத்துல உண்டு. அதனால பகவானே ஒரு தண்ணீர் பந்தல் போல இருக்கணும். எல்லாரும் தீர்த்த சாப்பிடத்தையா போறா. ஒரு யுவத்தி கொண்டு வந்து தண்ணீர் பந்தல்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுக்குறா. அவ ரொம்ப அழகா இருக்கா. அந்த பக்கமா ஒருத்தன் தீர்த்த சாப்பிடத்தையா போனான் தீர்த்தம் கேட்டான் கொடுத்தா. அந்த தீர்த்தத்தை கொடுத்த பிறகு அங்கே நான் அங்கேயே நின்னேன். ஏன் நின்னான் அப்படின்னா தீர்த்தம் சாப்பிடறதுக்காக நின்னா அந்த யுவத்தியை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தா. அதனால அவ பாவ பக்கத்துலயே நின்னானான். அதனால வேதம் சொல்றது அஞ்சலினா பிபே சேவிக்கிற மாதிரி கையை வச்சு தீர்த்தம் சாப்பிடக்கூடாது. இவன் சேவிக்கிற மாதிரி கையை வச்சு தீர்த்தம் கேட்கறான். அவ கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாம குடுக்குறா. அவ இவன் சாப்பிடவே இல்லை இவன் கீழே விட்டுட்டு இருக்கான் அவளும் குடுத்துட்டே இருக்கா. ஏன் அதே மாதிரி வித்யாரண்யர் சொல்றாரு இந்த இடத்துல இந்த யுவத்தின்னு சொன்னது யார் அப்படின்னா யுவத்தின்றது பரமாத்மா. இந்த தீர்த்தம் சாப்பிடுற மாதிரி வந்தவன் ஜீவாத்மா இல்லையா. அவன் அனுகிரகத்துக்காக தீர்த்தத்தை கொடுத்துட்டேதான் இருக்கான். பரமாத்மாவை பார்க்கணும்ன்ற எண்ணத்தோட நாம போறோம். ஆனால் நாம என்னத்தோட போறோம் போறாள் அங்க என்ன நடக்கிறது அப்படின்னா தீர்த்தத்தை அவன் கொடுத்துருக்கான். நாம அதை சுவீகரிச்சிக்க முடியல. நாம அப்படியே கீழேயே விட்டுருக்கோம் இல்லையா. அவன் கீழே விட்டுருக்கோம் அப்படின்னால தான் அர்த்தம் அப்படின்னா அவன் நம்ம சேவிக்கிறோம் அவன் தீர்த்தத்தை கொடுக்குறான். அதை சாப்பிடுறதுக்கு நமக்கு தெரியல. அதை சாப்பிடுறது எப்படி தெரியும்னா ஆச்சாரியம் நம்மளுக்கு சாப்பிட வைக்கிறா. எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட வைக்கிறான்னா யுவத்தின்னு பரமாத்மாவை சொன்னான். ஆமா அவன் யுவத்தி தான். எப்படி அப்படின்னா மோகன அவதாரம் பண்றாரோ இல்லையோ மோகினி அவதாரத்துல அவ்வளவு ஒரு விசேஷம் இல்லையா. காஞ்சிபுரத்துல கருடு சேவைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் மோகினி அவதாரத்துக்கும் இருக்கும். ரொம்ப அழகா இருப்பார் பெருமாள் இல்லையா. வேதபாராயணம் அந்த காலங்காலத்தால வேதபாராயணம் ரொம்ப சோகம் ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப சோகமயமா இருக்கும் அங்க பார்த்தாலே. ஏன்னா எப்படி அப்படின்னா அங்க பகவான் தான் அண்ணம் பகவான் தான் தீர்த்தம் பகவான் தான் உயர்ந்த ஆகாசம் இல்ல. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கறது யாரு அப்படின்னா நமக்கு ஆச்சாரியர் தான் காட்டி கொடுக்குறோம். என்ன உபகாரம் பண்றான்னு ஆச்சாரியார் திருமந்திரத்தை உபதேசம் பண்றா. இது எவ்வளவு ஒரு வசதி இல்லையா. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே பெருமாட்டி யசோதா அறிவுரா. இந்த திருமங்கலத்துல திருமந்திரம் இந்த ஸ்ரீலிங்கம் சொல்லப்படுறது இல்லையா. அஷ்டாட்சரத்தை காட்டிலும் வசந்ததான மந்திரம் இருக்கும் அப்படின்னா மந்திரம் மாதா பிதா குருகு என்று சாஸ்திரம். நமக்கு யார் தந்தை உபதேசம் பண்ணும் ஆச்சாரியன் தான் தந்தை. அவரால் கொடுக்கப்பட்ட மந்திரம் எதுவோ அதுதான் தாய். அதனால திருமந்திரம் இங்க பேசப்படுறது சர்வபூதஸ்தனாராயணா விராட்சனாராயணா அக்னிஸ்தனாராயணா இந்திரஸ்தனாராயணா இப்படிலாம் சொல்லி ஒரிசியா வரும்பொழுது கடைசியில முடிக்கிறா பிராணஸ்தனாராயணா அபானஸ்தனாராயணா மகாமந்திரஸ்தனாராயணா பரமாத்மா சனாதனஹா இப்படி முடிக்கிறா. இப்படி சர்வமும் நாராயணன்றத நமக்கு கொடுக்கறது உணர்த்துறது இல்லது அப்படின்னா அஷ்டாட்சரம் இல்லையா. மரம் யானை எல்லாம் நாராயணன் சொல்றது. ஒருத்தரையும் கேள்வி கேட்க விடாதபடி எல்லாத்தையும் நாராயணன் நமக்கு சொல்ல வருது. எதுனா திருமந்திரம். திருமந்திரம்ன்றது தாய் தாய போல வசதியானது. மாத்திரு பிரேம இந்த மந்திரத்துல இருக்கிறபடினால இந்த பாசுரத்தை திருமந்திரத்தை சொல்றா. கொம்பனாருக்கு எல்லாம் குழந்தை குலவிளக்கு எம்பெருமாட்டி யசோதாங்கிற ஒரு அறிவுரை திருமந்திரத்தை சொல்றான் இல்லையா. பேருப்பட்ட
திருமந்திரம் நமக்கு ரொம்ப வசதி அப்படின்றது. எத்தனை அஷ்டாத்திரா சம்சித்தா மகாபாகோ மகியத்தை நகத்திர சஞ்சரிச்சி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக, எங்க இந்த திருமந்திரத்தையும் அஷ்டாத்திரத்தையும் ஆச்சாரியர் உபதேசபூர்வகமாக கேட்டு இதை பிரதிதினம் தபஸ் தபஸ் பண்ணிட்டு இருக்காலும் அங்க வந்து வியாதி பயம் இருக்காது, திருட பயம் இருக்காது, பஞ்சம் ஏற்படாதுன்னு சொல்லியிருக்கா. அந்த அளவுக்கு அங்க ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பகவான் அந்த இடத்துல இருக்காருன்னு சொல்றா. இது இவ்வளவு வசதியா இருக்குது. திருமந்திரம் ஒரு பகவானுடைய அவதாரத்துக்கு எது விசேஷமோ அந்த அளவுக்கு வசதியா இருக்குது திருமந்திரம் அப்படின்னு. சரி, கும்பர் கோமான அதாவது பரமாத்மாவை பார்த்து எழுந்தது சொல்ற தேவாதிராஜனே நீ எழுந்திருக்கணும்னு பிரார்த்திக்கலாம் இல்லையா. திருமந்திரத்தால அவனை தியானம் பண்றோம். திருமந்திரத்தை தியானம் பண்ணா இந்த மந்திரம் என்னத்தை சொல்றது அப்படின்னா பகவானுடைய ஒரு விராட் சுரூபத்தை சொல்றது. மந்திரார்த்த சாரம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த அஷ்டாட்சரம் மட்டுமே இல்லையா திருமந்திரத்தை அப்படியே நமக்கு பாகவத பிரபத்தியை கொடுக்கறதுக்கு நமக்கு பயன்படுறது இல்லையா. பலதேவ பலராமனை சேவித்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா பாகவத பிரபத்தி தான் பிரயோஜனம் இல்லையா. கிருஷ்ணனை சேவித்தால் மந்திரார்த்த பிரபத்தி, யசோதையை சேவித்தால் மந்திர பிரபத்தி, ஆச்சாரியனை சேவித்தால் தான் உயர்ந்த பகவானே கையில இருக்கும்படியான நிலை இருக்கு. அதனால இந்த பாசுரம் ஆச்சாரியன் மந்திரம் மந்திரார்த்தம் மந்திரார்த்த சாரம் எல்லாத்தையும் சொல்லக்கூடியதான் இருக்கும். மந்திரார்த்த சாரம் தான் இதுல ரொம்ப முக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா பகவானத்துல பயபக்தியோடு இருக்கணும் இல்லையா. அதனால பாகவத பிரபத்தி பகவானத்துல பயபக்தியோடு இருந்தாலும் கூட பாகவத பிரபத்தி ஏற்படுறது ரொம்ப துர்லபம். அதனால பாகவதோத்தமர்ல இருந்து தோஷம் சொல்லக்கூடாது. அப்படி தோஷம் சொல்லாமல் இருக்கணுமா, தோஷம் சொன்னா அது அவ்வளவு ஒரு அபசாரம், அது ஒரு நாள் நம்மளை விடவே விடாது. அதனாலதான் இங்க என்ன பண்ற செம்பரு கையோடு செல்வா பலதேவான்னு இங்க பாகவதாரை எழுப்பிட்டு அதுக்கப்புறம் பகவான் கிட்ட போறான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட போறாளாம் இல்லையா. பல இடத்துல பாகவத பெருமை இங்க சொல்லியிருக்கு. அந்த அளவுக்கு இந்த பாசுரத்தினால பாகவத பிரபத்தி ஓணும்னு சொல்றது. திருமந்திரத்தை ஜபிக்கணும், ஜபித்தால் நமக்கு குணபூர்த்தி ஏற்படும். பாகவதோத்தம் இடத்துல பக்தியோடு இருக்கணும். அப்படி பக்தியோடு இருந்தால் அந்த எண்ணமே நமக்கு பெருமாளை சேவிக்கணுன்ற எண்ணத்தை கொடுக்கும். அந்த மந்திரத்தை ஜபிக்கணுன்ற எண்ணம் ஏற்படும். அந்த மந்திரத்தை ஜபித்தால்தான் இந்த பிரபத்தியானது நமக்கு சித்திக்கும். அதனால ஆச்சாரியம் திருமந்திரம் மந்திரார்த்தம் மந்திரார்த்த சாரம் இந்த நாலு விஷயத்தையும் இந்த பாசுரத்தினால ஆண்டாள் நாட்டியா நமக்கு காட்டி கொடுத்துருக்கோம். இதோ மறுபடியும் இந்த பாசுரத்தை ஒரு வாட்டி சொல்லியிருந்து இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அரந்தியும் என் பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கும்பனாக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கு என் பெருமாட்டி யசோதாரி முராய் அம்பரமூடரு தோங்கி உலகலந்த கும்பர் கோபானே உறங்காதிருந்திராய் செந்தோர் கரடி செல்வா பலதேவா இந்தியும் நீயும் உறங்கேதோரம்பாவாய் வாசுதேவாத்பரமஸ்தி மங்களம் ந வாசுதேவாத்பரமஸ்தி பராவணம் ந வாசுதேவாத்பரமஸ்தி தெய்வதம் ந வாசுதேவம் பிரணிபத்தி சீமதி ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி ஹைவதன திவ்ய பாதுகா தெய்வதே ஸ்ரீமதினோ வாசி சத்ருமதந்திர சுதந்திர பணக்காலயத்தீந்திர மகாதேசிக நமஹ.